उक्तमर्थम इमम आत्मनि स्वयं भावय प्रसित युक्ति कृतिया संशयादि रहितं करां भवति तेन तत्व निगमो இது இதனுடைய நிகமன ஸ்லோகம். அதாவது 10 ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, அந்த 10 ஸ்லோகம் சொல்லிட்டு இப்ப சொன்ன விஷயங்களுக்கு உத்தம அர்த்தம். இப்ப சம்பவம் அந்த பிரம்மந்தான் நீ அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு சொன்ன இல்லையா, இந்த விஷயத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா நீயாதான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்துருவேன், அது தூரத்துல இருந்து சாயம் பண்ண முடியுமே தெரியும், புரிஞ்சுக்கிறது நீதான் புரிஞ்சுக்கணும். நான் புரிய வைக்கிறதுக்கு பண்ற பிரயத்தனத்தால உனக்கு புரிஞ்சு விடும் அப்படின்னு எம்மேல பழிய கொடுக்காது. நான் சொல்றதுக்கு சொல்லிடுவேன், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு நீதான் பிரயத்தனம் பண்ணணும். அது என்ன பண்ணணும், ஆத்மனி நிர்மலமாக உன்னுடைய ஆத்மனா இந்த அந்தகரணம் உன்னுடைய மனசை சுத்தப்படுத்திட்டு ஸ்ருதி நிறைய யுக்திகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, இதை எப்படி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டிய யுக்திகள்லாம் சொல்லிருக்கு, அதெல்லாம் மனசுல வாங்கிட்டு நல்ல சுத்தமான புத்தியோடு நீ வந்து யோஜனை பண்ணிப்பாரு. சந்தேகம் இல்லாமல் நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டுன்னு புரியும். சம்சயாதி ரகிதம் கராம்பு வந்து கையில ஒரு உதிரி ஜலத்தை எடுத்துட்டு பார்த்தான், கையில ஜலம் இருக்கிறது தெரியுதா இல்லையா, நான் சந்தேகமா இருக்கோ இல்லை ஆச்சமனத்துக்கு கையில ஜலத்தை எடுத்துன்னு பார்க்கறான், பார்த்தா கையில ஜலம் இருக்கிறது இருக்கோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எல்லாம் இல்லை, பரிசன் நன்னாவே தெரியும் ஒரு சந்தேகமும். சந்தேகம் இல்லாமல் கராம்பு வந்து கையில எடுத்த ஜலம் எப்படி தெரியுதோ அதை போல உன்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறதுக்கு ஒரு தீர்மானமா உனக்கு தெரியுங்க. தத்துவ நிகமோக விஷயம் தேனா, நான் சொன்ன விதத்திலே நீ மறுபடியும் சிந்தனம் பண்ணி மனசை சுத்தப்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தத்துவத்துக்கு பக்கத்துக்கு வந்துடும். அந்த தத்துவம் நம்மளை விட்டு எப்ப தூரக்க போறது, நம்ம தானே தத்துவம், நம்ம தத்துவ சுரூபம், நம்ம சுரூபம் தானே அது தூரத்துவே இல்லை. ஆனா நம்மளுடைய மனசை அழுக்கு படியபடிய அது எங்கேயோ தூரத்து போயிடுத்து நம்ம எங்கேயோ தள்ளி வந்துவிடும். ஆனா மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பரமாத்மா சுத்த போயிடுறோம், ரொம்ப ரொம்ப சுத்தமாயிருக்கும், நம்மளே அது அதுவாகவே ஆயிடுறோம். நம்ம அதான் சொல்றார், இந்த மாதிரி நீ பண்ணினால் உனக்கு தத்துவ நிகமாக தத்துவம் நிர்ணயம் ஏற்படும். அப்புறம் உனக்கு சந்தேகம் இருக்கியந்தே சர்வசம்சயா, அது மாத்திரம் வந்து தெரிஞ்சு போச்சு அனுபவம் வந்துருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. கியந்தே ஜாஸ்தி கர்மாள், நீ பண்ணின கர்மாற்றல் எதுவுமே இங்க பாக்கி இருக்காது, அடுத்த ஜென்மாவை கொடுக்கறதுக்கு அது காத்துட்டு இருக்காது, அதுவே இருக்காது. அதனால ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நிர்ணயமாக நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்ப சொன்ன வழிய நீ வந்து உபயோகப்படுத்தணும், இந்த சாதனங்களை நீ கையாளணும், அப்போ உனக்கு தீர்மானம் வரணும்.